நண்பர்களே, மிகவும் அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து உங்களுடன் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ராகங்கள் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிற ராகங்கள் சில தொகுதிகளை எடுத்து எப்படி அவை ஒன்று கொண்டு வேற்றுமை அப்படின்றத பத்தி இன்னைக்கு சில உதாரணங்கள் காட்டி பேசலாம் இருக்கு. ராகம் அப்படின்ற ஒரு ஐடியா, ராகம்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு என்டிட்டி அப்படின்ற கருத்தே நம்முடைய சங்கீதத்துக்கு தனி. இப்ப மியூசிக்கல் ஸ்கேல்ஸ் சொல்றோம் இல்லையோ, ஸ்கேல்னா ஏணிக்கு பேர், ஸ்கேலான்ற பதத்துக்கு லேடர்னு அர்த்தம் லாட்டின்ல. ஹி ஸ்கேல்டு ஓவர் தி வால்னு வருது இல்லையோ, அந்த ஸ்கேல்ன்றது ஸ்கேலான்ற பதம் ஏணிக்கு பேர். ஏணில எப்படி ரங்ஸ் ஆஃப் தி லேடர் இருக்கோ அது போல இந்த சுரங்கள், சரிகம பதினின்ற இந்த சுரங்கள் அப்படி ஏறி போறது, அது ஆரோகணம், ஆரோஷை அமரோஷை தமிழ்ல, ஆரோகணம் அவரோகணம், அந்த அந்த படிக்கட்டில் வச்சு மேலே போறோம், அங்கிருந்து இறங்கி வரோம். இதுக்கு பேர் ஸ்கேல்னு பேர், மியூசிக்கல் ஸ்கேல்னு பேர். அந்த மியூசிக்கல் ஸ்கேல்ன்றது நமக்கு மாத்திரம் இல்லை, எந்த சங்கீதத்தில் எடுத்தாலும் இந்த ஸ்கேலுக்கு தான் இருக்கும், அந்த ஸ்கேலுக்கு அவயவமா ஸ்வரம்ன்றது இருக்கு தான் இருக்கும். நம்ம ஸ்வரம்னு சொல்லுவோம், இசைன்னு சொல்லுவோம் தமிழில், ஏழு இசையா இசை பயனா, ஏழு இசைகள், சரிகம பதினின்றது ஏழு இசைகள். மேலாடுகளில் மியூசிக்கல் நோட்ஸ், மியூசிக்கல் டோன்ஸ் பேர். நோட்ன்றது எழுதுறது, டோன்றது கேட்கறது, அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். எந்த சைனீஸ் மியூசிக் பார்த்தாலும் சரி, அங்க போனா ஸ்கேல்ஸ் இருக்கும், மியூசிக்கல் ஸ்கேல்ஸ் இருக்கும். மேலாடுகளுக்கு போனா மியூசிக்கல் ஸ்கேல்ஸ் இருக்கும். இப்ப இங்கிலாந்து ஐரோப்பா அங்கெல்லாம் போனா, அமெரிக்கா அங்கெல்லாம் போனா பாட்டுக்கள்லாம் ரெண்டு ஸ்கேல்ல அடங்கும், மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல். மேஜர் ஸ்கேல் கிட்டத்தட்ட நம்ம சங்கராபரண சுரங்கள் பேசும், மைனர் ஸ்கேல்னா நடபெயர்வி, அதனுடைய கொஞ்சம் வேறுபாடு கீரவாணி, இல்லாட்டா இன்னொரு ஸ்கேலும் உண்டு அவளுக்கு. போகும்பொழுது கௌரி மனோகரி, வரச்ச நடபெயர்வி, இப்படி ஒரு ஸ்கேல். இது மேஜர் மைனர் ரெண்டு தான். நமக்கு வரும்பொழுது நிறைய இந்த ஸ்கேலுக்கு நமக்கு சமானமாக சொல்லணும்னா மேளங்கள்னு சொல்லணும். அந்த மேளங்கள் ஸ்கேல்ன்றதுக்கு சரியான பதம். அதுல இருந்து ராகங்கள், ராகம்ன்றது எப்படின்னா அந்த மேளத்துக்கும் ராகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சங்கராபரணம் மேளம்ன்றது ஒண்ணும், சங்கராபரணம் ராகம்ன்றது ஒண்ணும். கிரந்தங்களை பார்த்தீங்கன்னா சங்கராபரண ராகம், சங்கராபரண மேளத்திலிருந்து வந்தது. மேளம்னா அந்த தொகுதி, சுரங்கள் தொகுதி, இன்னும் சுரம் பேசும் அப்படின்னா சங்கராபரணம். அதுல கன்னடாவும் சங்கராபரண மேளம் தான், பிலஹரியும் சங்கராபரண மேளம்தான், அடானாவும் சங்கராபரண மேளம்தான். இப்படி பார்த்தீங்கன்னா பல ராகங்கள் அந்த ஒரு மேளத்திலேயே இருக்கும். ஆனா சங்கராபரண ராகம்ன்றது ஒண்ணுதான், சங்கராபரண ராகம் சங்கராபரண மேளத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவோம். பைரவின்றது நடபைரவி மேளத்தில் வந்ததுன்னு சொல்லுவோம். ஸ்ரீரஞ்சினி கரகப்பிரியா மேளத்தில் வந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ராகம்ன்றது நமக்கு ஏழாவது நூற்றாண்டுல தான் இது நமக்கு தெரியறது. முதல் முதல் பிருகத்தேசின்ற ஒரு நூலில் தான் அதை பற்றி எழுதியிருக்கு. ராகம்ன்றது என்ன? யோ அசௌ துவனி விசேஷஸ்து ஸ்வர வர்ண விபூஷிதா ரஞ்சகோ ஜனசித்தானாம் சராக கச்சிதோ புதை. அது ஒரு துவனி விசேஷம், நாத விசேஷம்.
என்ன, அது சுரத்தினால் ஆக்கப்பட்டது. அது இன்கிரீடியன்ஸ், அதனுடைய கான்ஸ்டிட்யூன்ஸ் என்ன, சுரங்கள். அப்புறம் வர்ணம், வர்ணம்ன்ற பதத்துக்கு நாலு வகையான வர்ணம் உண்டு. ஆரோகி, அவரோகி, ஸ்தாயி, சஞ்சாரி. இந்த சுரங்கள், சுரங்களை என்ன செய்யலாம், ஒரு இடத்துல போய் நிற்கலாம், அது பேர் ஸ்தாயின்னு பேர். ஸ்தா டிஸ்ட் டு ஸ்டாண்ட், பிரஸ்தானம்னு சொல்ற மாதிரி இந்த பதம் அதுலேருந்து வந்தது தான். ஸ்தானா நிற்கிறது, இந்த ஏழு சுரங்கள் நிற்கிறதுக்கு தான் ஸ்தாயின்னு பேர். எதுல நிக்கிறதோ, இப்ப கார் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட்ன்ற மாதிரி ஏழு சுரம் நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அது ஸ்தாய். இது ஏழு சுரங்களா அங்க நிக்கிறது, அது ஒரு ஸ்தாய். ஸ்தான நிக்கிறது, அல்லது மேல ஏறி போகலாம், சரிகமான்னு போகலாம், அங்கிருந்த மகரி சாணி இறங்கி வரலாம். ஆரோகி, அவரோகி, ஸ்தாயி, இல்லட்டா ஒரு இடத்துல போய் நிக்கலாம், கான்னு போய் நின்று மேலும் கருமா போகலாம், சரிகம பமகரி, அப்படின்னா சஞ்சாரி. நாலு வகையா தானே பண்ணலாம், ஒரு இடத்துல நிக்கலாம், மேல போகலாம், கீழே வரலாம், மேலும் கீழும போகலாம். இந்த நாலு வகையான மேனிபுலேஷனுக்கு பேரு வர்ணம்னு பேரு. இந்த ஸ்வரங்களை அவயவமா கொண்டதும் இந்த நாலு வகையான வர்ண வேறுபாடுகளை அடக்கியதும் உள்ள ஒலிக்கு, ஒலி விசேஷத்துக்கு பேரு ராகம்னு பேரு. அதுல அடுத்தாப்புல ரஞ்சகோ ஜனசித்தானாம், ரஞ்சுன்ற தாத்துலேருந்து வந்தது. ரஞ்சு டு பிளீஸ், காதுக்கு இனிமையா இருக்கணும், கேட்கிறவாளுக்கு இனிமை கொடுக்கணும், இன்பம் கொடுக்கணும், அதுதான். அதுக்கு வியாக்கியான எழுதினர் பின்னால வந்தவர் ஒருத்தர், கல்லிநாதர்னு ஒருத்தர் தெலுங்கர், அவர் எழுதினார், ரொம்ப கல்லியா எழுதுவார் அவர். அது நோட் பண்ணுங்க அப்படின்னார். ரஞ்சகோ ஜனசித்தானா, ரஞ்சகமா இருக்கணும், அது முக்கியம், பிளீஸ் அண்டர்லைன் இட்னு. அதுக்குள்ள பிரகத்ஜெய்சின்ற நூல் சொன்னேன், அது வந்து இந்த ராகம்ன்றது ரஞ்சன்ற தாசுல இருந்து வந்தாலும் அதுக்கப்புறம் அது வந்து இடுகுறி பெயர் காரண பெயர்னு பேர், காரண பெயரா வந்தது, அப்புறம் இடுகுறி பெயர் ஆயிடுதுண்ணா. எப்படிறாங்க, இப்ப பங்கஜம், பங்கஜம்னா ஷேர், பங்கம்னா ஷேருக்கு பேர், ஷேர்ல முளைத்தது பங்கஜம் தாமரை. சேர்ல எவ்வளவுதான் முளைக்கிறது, குவளையும் தான் சேர்ல முளைக்கிறது, ஆனா அது பங்கஜம்னு அது சொல்ல முடியாது, காரண பெயரா இருந்து அப்புறம் வந்து இடுகுறி பெயரா மாறி விடுறது. அது போல ராகம்ன்றது பிளீசிங்கா இருக்கிறதுன்றது வந்தது, அதுக்கப்புறம் ஒரு சொர தொகுதிக்கு ராகுன்னு பேர் வந்தது. அது எப்படிதான் தெரியுதுன்னா, இந்த ராகம் எனக்கு பிடிக்கல சார், அது எப்படி இருக்க முடியும், சூரியன் வந்ததுனால இருட்டாயிடுதுன்ற பேர், இந்த ராகம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் பிரகத்ஜெய்சில பேசியிருக்காரு அவர், மதங்கர்னு ஒரு ரிஷி. அதனால இந்த ராகம்ன்றத பத்தி அவர் தான் முதல் முதல் சொல்றார். அவருடைய டெபினேஷன் தான் இப்ப நான் சொன்னது, யோசோ துவனி விசேஷ ஸ்வரவர்ண விபூஷிதா ரஞ்சகோ ஜனசித்தானாம் சராக கதிதோ புதைகி, தெரிஞ்சவா இத ராகம்னு சொல்றா அப்படின்னு சொல்ற. அதுக்கு முன்னாலே இந்த ராகத்துக்கு ஜாத்தின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தா, அதுல இருந்து ஜாத்தியிலிருந்து பிறந்தது இந்த ராகங்கள். இந்த ராகம்ன்றது ஏழாம் நூற்றாண்டுல அதே காலத்துல தான் தமிழில பண்கள் தேவாரமெல்லாம் எழுந்தது, 23 பண்கள் அதுல இருக்கு. அந்த பண்கள் பேர்ல பார்த்தாலே சில ராகம்ன்ற பேர் அடங்கியிருக்கு, தக்க ராகம், மேகராகம், பழந்தக்க ராகம், நட்ட ராகம் அப்படின்ற ராகம்ன்ற சொல்லும் அதுல அடங்கியிருக்கு, அப்படி இந்த பண்களுடைய பேர்ல இருக்கு. இந்த பண்ணுன்றது தமிழ் பேர், ராகம்ன்றது வடமொழி வடச்சொல். இந்த பண்ணும் ராகமும் ஒன்றுதான். இந்த பண்ணுக்கு இலக்கணம்லாம் சொல்லியிருக்க, எடுத்தல் முதலா இருநான்கும் பண்ணி படுத்துமையால் பண் என்று பார், எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதல் உருட்டு தாக்கு நலிதல், இது மாதிரி 8 வகையான கரணங்கள் செய்ததுனாலே இந்த ராகம் உண்டாகுதுன்னு சொன்னாங்க. இந்த ராகத்தை பத்தி முன்னால் இருந்த கருத்துக்கும் பின்னால வந்த கருத்துக்கும் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்குன்றத, அதனுடைய தோற்றத்தையும் கொஞ்சம் வரலாற்றையும் முதல்ல சில வார்த்தைகளை சொல்ல விரும்பினேன். முதல்ல இந்த ராகத்தை சுத்தம், சாயாலகம், மிஸ்ரம் அப்படின்னு பகுத்திருக்க.
ஒரு ராகமானது இன்னொருடைய ராகத்தினுடைய சாயலை எடுத்துக்கொண்டால் அது சாயாலகம்னு பேரு. இப்ப அந்த கருத்து முன்னால எப்படின்னா 13-14 நூற்றாண்டுல வந்த நூல்கள்ல 16 நூற்றாண்டுல கூட சாமந்தம்னு ஒரு ராகம், அந்த ராகத்தை பத்தி சொல்லச்ச சங்கராபரண சாயாம் ஆசிரித்த கீயத்தே, சங்கராபரணத்தினுடைய சாயை எடுத்துக்கொண்டு இது ரெண்டு ஹரிகாமொழி ஜன்னியம் தான், சரிம பனிசா சொல்லலாம், சானிதாப்பா ரெண்டு காமன் தான். நீ நீட்டினோம் ஒண்ணுல தாவல கொஞ்சம் இருந்துட்டு வந்தோம், இது வேற அது வேற, பின்னால சொன்னது சுருட்டி என்றும் முன்னால் சொன்னது கேதார் வேறு. கரண பாமகரி, இதுவும் பாமகரி தான். காக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீட்டி நீட்டி முளைக்கினா ஒரு ராகம். மபமரி அந்த கரின்றது அல்ப பிரயோகம், பகுத்துவம் அல்பத்துவம்னு சொல்லுவா. இந்த அல்ப பிரயோகம் சொன்னா ஒரு அல்ப விஷயம் இல்லை, அந்த ராகத்தை நீட்ட அந்த ராகத்துல அந்த சுரத்தை நீட்டப்படாது, அதுல போய் நிக்கப்படாது, அத ரெட்டிக்கப்படாது. ஆரபியில காந்தாரம் வேடிக்கை சொல்லுவார் வாஜா, சங்கராவனத்துல தாயப்பா நூலை போல சேலை தாய போல செய் அப்படின்றது இதுல ராகத்துல ஒத்து வராதுன்னு. சில பேர் இந்த கர்த்தா ஜன்யம் பாக்குச்ச அந்த சாயை இருக்கோல்லையோ அதனால அதனை ஜல்யமா சொல்றோம் அப்படின்றத அவர் ஒத்துக்க மாட்டார். உதாரணம் சொல்லும், சங்கராவன் ராகத்து காந்தாரம் ஜீவஸ்வரம், அதுல பிறந்த முக்கியமான ராகமாகிய ஆரபியில இத கண்ணிலே காட்டக்கூடாது காந்தாரம். நான் சங்கராபரண சாயை பார்த்து நான் இது அதனுடைய பொண்ணுன்னு சொல்றது என்ன எப்படி நடக்கும், அதை ரெட்டிக்கப்படாது, அதுல போய் நிக்கப்படாது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது, அதை நீட்டக்கூடாது. பிம்பகரி சரிமபதாக சனித பம்பரி, சனி சனித பம்பரி பூரி சங்கராவண சுரந்தான் சனித பகரி சா மகரி பப மகரி தரப மகரி திமபதாப மகரி அந்த ஆரபி சுரத்தையே வச்சு அந்த காவை நீட்டினு வச்சுங்க.
ஆரம்பிச்சுடும் தான். பாரு எங்க போயிருப்பாரு என்ன மகரி பாமரி. அதே மாதிரி மேல உத்தராங்கத்துல சொன்னாலும் சரியா இருக்கும். அது எவ்வளோட அல்ப பிரயோகம்னா நிஷாதம் காந்தாரம். நிஷாதமே சொல்லா பண்ணா கூட பரவாயில்ல. அப்படி ஒரு கீதை இருக்கு, பாப மம பகரி சரி மகரி சதரி சரி தீ சரி மகரி சதா பாப மம பாப மப மகரி பமப பாப மகரி ஹேரஷீதா ஆவதம் ஆரகுபம் சதிலக. இந்த முன்பாரம் பின்பாரம் கேள்விப்பட்டீர்கள் இல்லையா? மாட்டு வண்டியில போற வாழ்க்கை தெரியும். மாட்டு வண்டி குதிரை வண்டியில போற வாழ்க்கை வண்டியில ஏறிண்ட குதிரை வண்டியில ஏறிண்ட இந்த வண்டிக்காரன் ரொம்ப முன்பாரம் ஜாஸ்தியா இருக்குதுங்க, கொஞ்சம் பின்னால போவான். பின்னால அதுல போருமா? இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நகருங்க, இன்னும் கொஞ்சம் நகருங்க. ஓட்டின்னு போகலைங்க, ரொம்ப முன்பாரம் தள்ளுதுங்க, ரொம்ப சிரமமா இருக்கு. இன்னும் இறங்குங்க, இன்னும் பின்னால இறங்கி. அவர் என்ன பண்ணார், மெல்ல இறங்கி விட்டாரு கீழே. இறங்கி இப்ப எப்படி இருக்கணும், இப்ப சரியா இருக்குதுன்னு ஓட்டு விடலாம். அது மாதிரி இந்த ஆரவி ராகத்துக்கு எவ்வளவு அல்பமா இருக்கலாம்னா அது வாண்டே வாண்டான தெரியவே இல்லை. இப்ப சாதிச்சுனத பார்த்தா நிஷாதமே காணும் அதுல. தேவகி வசுதே பிரபுதனே யகிஞ்சி நடு சம்மையா நீ கட. அது ஒரு குறையாவே தெரியல. அவ்வளவு தூரம் இந்த அல்ப பிரியம்ன்றது அதுக்கு முக்கியத்துவம். அதனால ராங்கள் ஒண்ணு கொண்டு சாமாவும் ஆரபியும் பார்த்தா அதே சொன்ன நிஷாதம் ஆனான்னு விட்டா ஆரபியும் சாமாவுக்கு வித்தியாசம் எங்க இருக்கு? ஆனா இது வேற உலகம், அது வேற உலகமா. தசதி மாவ நீட்டினதுனால வந்து அந்த ராமன் அதனால அதனால மாறும். இன்னொரு பாயிண்ட், எந்த சுரத்துல நிக்கலாம் அதுக்கு பேர் ஞாசஸ்வரம். இந்த சொர அதே சொர சுரங்களை ஏதாவது ஒரு சுரத்துல இதுக்கு நிக்கலாம் அதுக்கு நிக்கப்படாது அப்படின்னாக்க ராகம் மாறி விடுறது. தோடி நான் தன்யாசி பாடுறேன் தெய்வத்துல போய் நின்னு வச்சுங்க, தன்யாசி இருக்க தோடியில போய் அதுக்குள்ள சொரம் தான், யார் இல்லைன்ற. ஆனா எதுல நிக்க ஞாசஸ்வரம்னு பேரு. இந்த சுரத்துல நிக்கலாம், அதுல தீர்க்க நியாசம் கிறிஸ்துவ நியாசம் அது வேற. எத்தனை ஒம்பு பாருங்க, நிக்கலாம் ஆனா நீட்டப்படாது. சகுந்தன சொல்ல பாருங்க, சிலர் பார்க்கலாம் பார்க்க கேட்கப்படாது, கேட்கலாம் பார்க்கப்படாது, பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது, பார்க்கவும் பார்க்கலாம் கேட்கவும் கேட்கலாம். இத்தனை பேருக்கு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டுருக்காங்க. அது மாதிரி நீட்டலாம் ரொம்ப நீட்டப்படாது. ஒரே சுரம் மூணு ரா சொல்றேன், மூணு ரா உங்களுக்கு தெரியும். தன்யாசி தோடி தோடி ஆகிரி தன்யாசி எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு, எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர். திருப்பரங்குன்றம் மதுரை மாதிரி, ஆனா திருப்பரங்குன்றம் தனி ஊர் தானே.
அது கமகத்தினால் கமகத்தினுடைய அளவுனால் இதெல்லாம் அளந்து பார்த்தா இது வேறையா தான் இருக்கும். இப்படி ராகங்களுக்கு இப்ப நான் சொன்ன காரணங்களாலே நிக்க நியாச சுரத்தினால அதனுடைய கமகத்தினால எது எந்த சுரத்தை நீட்டலாம் எந்த சுரத்தை அல்ப பிரயோகமா பகுத்துவமா அதனால சுரமே வேற மோரும் பாலும் போல அப்படி இப்படி வித்தியாசங்கள்லாம் வருது. இப்ப நமக்கு சில தொகுதிகளை வச்சுன்னு பார்ப்போம். அதே சொல்லுங்கள் இப்ப நீட்டம் பாரு தசரி இருக்கட்டும் அதுக்கு அங்கே போலாம் இப்ப பைரவி தாவ நீட்டினா முக்காரி கிருஷ்ணமா இருந்தா அதே மாதிரி சுருட்டில பாரு அதனால மாறுதல இந்த கமகத்தினுடைய அளவுனால மாறுதல் இந்த பாரு இப்ப பைரவிக்கும் முக்காரிக்கும் சொன்னேன் இப்போ இப்ப ஆனந்த பைரவி ரீதி கவுள இதுக்கெல்லாம் ஒரே சுரங்கள் தான் கிரமத்திலயும் வித்தியாசம் உண்டு அந்த சுரங்களுடைய அணுகுமுறையிலையும் வித்தியாசம் உண்டு. இப்ப இந்த நீ அதே ஸ்தானத்தை இங்கதான் உண்டு நிஷாதம் உண்டு அந்த ஒரு சின்ன ரெட்டிப்புனால இது மாறுது. ரேஞ்ச் அது பேர் டெசிட்டூரான்னு பேர் இங்கிலீஷ் எவ்வளவு தூரம் போகலாம் கீழே அதனால ராஜநாமக்கிரிக்கும் மாயாமலைக்கும் ஒரே சுரஸ்தானம் டெஸ்ட் டூரான்னு பேரு இவ்வளவு தூரம் போலாம் இஷாத்துக்கு மேல போகப்படாது ராஜநாமக்கிரி மாயாமலை கூட நீங்க எங்க ஒன்னா போகலாம் திருஸ்தாயில சஞ்சாரம் பண்ணலாம் இதுக்கு அதுக்கு மேல போகப்படாது நிஷாதத்து கீழே போகப்படாது அப்படியும் வித்தியாசப்படும். இப்ப இந்த ஆரபி இந்த ரீதி கவுளைக்கும் ஆனந்த பைரவிக்கும் அது தவிர இந்த காந்தாரத்தினுடைய அணுகுமுறையிலையும் வித்தியாசம் உண்டு. இது நுக்குறு பேர் இதே ரீதி கவலையா இருந்தா
சயின்ஸ் தெரிஞ்சாக்க செப்டிமல் நீ அதுல பேசுறது சரி அதுல ஓட்டோன்ல பேசுற நிஷா தான் பேசு சகரி கமன தனி கலர் வருதுன்னா அது செப்டிமல் இது ஒரு வகையான தம்புராவை சேரக்கூடிய அதுல இருக்கு தம்புரால கவனிச்சு பாக்குற வாழ் தெரியும் புது தம்புரால புது தந்தி போட்டு இது பாட்டுனா சாவை விட அது ஜாஸ்தி இருக்கு சில பேர் கலக்கம் கூட வந்துடும் அந்த நீ சரியா சேரலன்னு ஏற்றிலே இருப்பான் அது நீ பேசும் நீயும் சரியா பேசாது அது மாதிரி கலக்கம் வரும் அப்படி மயக்கக்கூடிய ஒரு சுரம் அது அது இந்த ரீதி கோளில் பேசுது இண்டிவிஜுவாலிட்டி வருதுன்னா இதனால்தான் வீணையில் பேசாது அவர் பொருள் அவ்வளவு அழகா பேசும் அதர
மக ப ம க்ரே அது அல்ப பிரயோகம் இவ்வளோ விஷயம் சேர்றது. இப்ப ஹரிகா மோதியில பிறந்ததுதான் அதுவும் கேதாரகோடும் நாராயணகோடும் எல்லாம் படம் நாராயணகோடம் ரே மா அதுக்கு மா ஞாசஸ்வரம் எப்படி எந்த சொற்றுல நிக்கலான்றதுனால மாறுதல் சொன்னதும் இல்லை. கேதாரகோடத்துக்கும் நாராயணகோடிக்கும் வித்தியாசம் அநேகமா இல்லை. பனிதனிஷா இதில் ஒன்று அது வாண்டே வேண்டாம் அங்கே போக வேண்டாம். ஸ்ரீராமி புலகி மித்தகல் பபுருகம் பஜேகம் பெரிவா கீர்த்தங்களா பார்க்கணும். கதலே வாது காலே கேட்டார்களும் கிட்டே வராது. கதலே வாடு காடே ராமுடு கதலே வாடு காடே ராமுடு கதலே வாடு மாக்கு முக்கியத்துவம் மாவுல போய் நிக்கலாம் நாராயணக்கு கிரமத்துல பனிதனிசா போலாம் சுருட்டிக்குன்னா போலாம் ஆனா அது வேற இது வேற. மனிதனி பழமாப்போ மகரி கரிசா நாராயணகுடி எல்லாம் முன்காலத்துல ராந்தானம் பல்லவிக்கு எடுத்துருந்தோம். நாராயணகுல குப்பையர்னு பேர், ஈனக்குப்பையருக்கு பேர் நாராயணகுல குப்பையர். இதை நம்ம இப்ப சங்கராபுரம் தோழி எல்லாம் பாடுற மாதிரி அந்த காலத்துல பாடி இருந்திருக்கு. ரீதிகோடையும் நாராயணகுலையும் அவ சொத்துன்னு சொல்லுவான். ரீதிகோடியில வரணும், நாராயணகுலையில வரணும். இந்த ஆனந்தபேரி கிட்ட வர்றது ஒரு ராகம் இன்னொன்னு உசேனி. அது கிரமத்தினாலையும் இது காமன் தான். கண்ணத்தல்லி ஆனது பேருக்கு சாப்பா உண்டு. கண்ணத்தல்லி பாகிமா கிதிதா ஒரு கேட்கு சாப்பாசா உசேனின்னு எடுத்திருக்காரு. ஸ்ரீ ரகுகுல எங்க வித்தியாசம் பின்ன இதுக்கு ரிஷபம் ஞாசஸ்வரம் உசேனிக்கு. ரமா நின்னே அப்பவே தானது பெரிய தள்ளிவிடுச்சு, ரீதிகளே தள்ளிவிடுச்சு. இந்த ரீ நிக்கிறதுனாலயே இந்த ஞாசஸ்வரத்தினாலேயே அவ்வளவு வித்தியாசம். ஒரு வர்ணம் ஒண்ணு இதுல சுரஜித்தின்னு சொல்லுவாரு. ரீ 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 காமா பமகரி நிசரி காமா பமகரி கரிசா நிசரி கமகரி சரி. அப்ப ரீ ரமா நின்னே நௌமி முகாரி முகாரி ரொம்ப பழமையான ராகம். தீர்கன்யாசம்
ये பைரவியார் அப்புறம் நம்ம கேட்க வேண்டியது என்ன ஆர்வம் வரணும் சார், அறிவிப்பிட்டு ராமாஜிக்கார் எந்த ஊர் சார் கேட்கணும். Na 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 na
கயிறு விக்கிற அதே சுரம் தான் இது சுரம். கனூலார செவிஞ்சி கௌமணி பலமுல நாதகி கனூலார செவிஞ்சி கௌமணி பலமுல நாதகி தனுகு புல கரிஞ்ச பாதயுகமுல குமபாக்கி குனகின குலபதி சமுகம் புன புனராவத்தி ரகித பதமுனு கொழ்கின சாதராஜ பதமுனு கொழ்கின சாதராஜ முதுராலி புண்ணியமுனு அதான் பெரியவா கிருது என்ற நின்னேவ ஏவ என்ற நின்னே ஏவ சரணன அது எங்க ஜீவனோ அது காலத்துக்கெல்லாம் வித்தியாசம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன அவளுக்கு என்ன டிவைஸ் இருக்கு ரெண்டு ஆட்சிக்கு டைகர் வர்றதுன்னு சொல்லுவார் அவளுடைய ஜீனியஸை பாக்குறதுக்கு இப்ப சங்கராபரணம் ஆடமோடி கலத ரெண்டும் பாமகரிசா எல்லாம் ஒண்ணுதான் ஆடமோடி கலத சாரி கேசு அதே சக்கரத்துல உள்ள ராகம் அது எப்படி எடுக்கிறா பாருங்க ஆடமோடி கலதே ராமைய மாடலாத அங்கே எடுத்து உண்ண இது சங்கராபரணமோ குட்டியோ மகனோ அப்படின்னு சொல்லுவ சந்தேகத்துக்கிடமில்ல ஆட சங்கராமன் இல்லைன்னு முதல்ல ஆடமோடிகள ஜெயராமைய மாடல் ஆடமோடி அடுத்து ஆடமோடிகள ஜெயராமைய மாடல் அது போல என்ற நின்னே சாம்பிச்சர் வாசிக்கிறதா எடுத்த உடனே அப்படிதான் பெரியோர்கள் காட்டிருக்கிற இந்த கீர்த்தனங்களை பார்த்தா கீர்த்தனங்களை ஸ்டடி பண்ண ஐயா முக்காரினா ஒரு தினம் மகாராஜரும் ஒரு இடத்துல அட்டானா பாயணும் இந்த ஆடியன்ஸுக்கு வித்வான்களா வந்திருந்தா மதுரை மணிகரும் வந்திருந்தார் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாள் அட்டானா அப்படி பாயிண்ட அது வந்தது வராம அப்படி விஸ்தாரமா பாயணும் என்னன்னா இந்த சின்ன ராகத்தை நீங்க இவ்வளோ விஸ்தாரமா பாயிங்களே உனக்கு எத்தனை கீர்த்தனம் தான் தெரியும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அனுபவம் பண்ணாமதி தெரியும் எனக்கு 20 கீர்த்தனம் தெரியும் நிறைய பாடம் பண்ணு நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாள் அட்டானே எனக்கு 20 கீர்த்தனம் தெரியும் அப்ப அந்த அதனுடைய அந்த ராகத்தை பத்தி எனக்கு இத்தனை கீர்த்தனுடைய எனக்கு வடிவம்னா நான் பார்த்திருக்கேன் நீ ஒரு கீர்த்தனை வச்சு நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொன்ன அது போல இந்த ராகங்களுடைய வடிவங்கள்லாம் தெரியும் தீட்சை கீர்த்தனம் ஏ மண்ணின் சுப்ராஜ் சாஸ்திரி பாலிம்பம்மா சாமா சாஸ்திரி கீர்த்தனம் கீணமை ஏ லவே
சக்திவோ ஏ
கரையில பிரியா கருத்து கீழெல்லாம் உட்காந்து கரிசா எல்லாம் ஒண்ணுதான். இங்க கா விடுத்துக்கே அந்த தாங்க மாப்பாதாப்பா சரியா வரும். இங்க அங்க போறதுக்கு இங்கே தயாராயிடுது. வைரவிக்கும் கரை பிரியாகும் அங்க பாருங்க இந்த சனிதாவில வைரவிக்கு அதே நிமிஷம்தான் அது அதே சொல்ல தாவ நீட்டணும் நீல கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வரணும் பைரவி முக்காரு கரையிலப்பியா பைரவி
பராமுகம் மேனையா அடிமையிடம் பராமுகம் மேனையா அடிமையிடம் பராமுகம் மேனையா அடிமையிடம் அராவணை துயிலும் அராவணை துயிலும் அராவணை துயிலும் முராரி பரு திருபுராரியே அருள் தராமல் பராபுஜராஜு அவர் தயாராகிறது செய்திருக்கார் பக்கல நிலப்படி கொலிக்க பராபுகம் ஆரணியில் பிறவாவரமருளு நெனருள்பி பசனி கிழக தாரணியில் பிறவாவரமருளு அது எங்க எடுத்தாலும் அத தெரியாதபடி எடுக்கணும் கண்ணு கொட்டி நீ கற்ப காப்பிக்க அப்படி வச்சுக்க அப்புறம் வேற போயிட்டு இருக்காரு அது மாதிரி வழிகாட்டினவாள் இந்த ராதத்தை சொல்லுனா மகாவைத்தியநாதர் கிருஷ்ணசுரமணி இந்த ஆட்சி தைகிர வரதாச்சாரியா கோனியராஜன் வைத்தினார் இவெல்லாம் முக்கியமான இந்த ராதத்து வடிவம் கொடுத்தவா அப்ப நம்ம காலத்திலேயே சமங்கடி சனாச்சர் கடலப்பிரியா அவர்கிட்ட சொன்னேன் கடலப்பிரியா ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாஜியார் கேட்டுதான் பாருங்க தைகிர வரதாச்சாரியார் கேட்டுதான் கடலப்பிரியா நான் முதல்ல எப்படி பாடலான்னு தெரிஞ்சு மாஞ்சி மாஞ்சியில பைரவியின் சுரங்கள் தான் இருக்கு முதல்ல சொன்ன பாருங்க நியாசம் தீர்க்கம் அதனால வித்தியாசம் வரும் ப்ரோவ வம் தாமச மேயே பீராயான ப்ரோவ வம் தாமச மேயே தேவி தாழலோவ தேவி தாழ அவ்வளோ நீட்ட தனஜுனி ப்ரோவ தன கால பிரமாணத்தினால் அதே சொல்றது வேகமா சொன்னோமா வேற கலர் லிங்கர் பண்ணிட்டு வரணும் அசாவேரி ஆகிரி இது மாதிரி ராங்கெல்லாம் நீலாம்பரி நீலாம்பரத்துல நான் குருத்திர சன்னிதிலாம் போறேன் நடக்காது தூங்குறவெல்லாம் முடிச்சுடுவோம் அந்த சுரண வரலாம் அதுக்கு சுரந்தா Oh
சனிதனிப்பா நீலாம்பரிக்கும் உண்டு சங்கராபனுக்கு இந்துஸ்தான் இந்துஸ்தானி ராகத்துல இவங்க இதே சொல்ல முடியதான். அது கர்நாடக தேவகாந்தாரின்னு பழைய பேர் அதுக்கு தேவகாந்தாரம் இருந்திருக்கு. தீட்சிர புஸ்தகத்துல பார்த்தா தேவகாந்தாரம் தான் போயிட்டு இருக்கு. புரந்தரதாஸ் சூழாதி எல்லாம் இருக்கு. அது அதேதான் இப்படி பாவா நம்ம பிடிக்கல. பழைய நூல்களை பார்த்தா ஆவேரின்றது நடைபெறி ஜென்மா போச்சு. வீணா வேணு வாஜாதி வினோதினி மோதினி ரகமா யோனி வதனா திவினுக சரித்த குணரகித்த சகோதரி சலோதரி வீணா பேரி ஆபேரி
ராம் பேர் வச்சு சாம காம பி தரிசாடி அப்படி ஒரு ஹாபி. இப்போ நக்மம் ஊர்ல இப்போ இந்த பி பிளாஸ் மாதிரி தான் பாடுறேன், ஆனா அந்த பிரியோகம் இந்துஸ்தானி முறையில வந்து அவ சகாம பண்ண நமக்குள்ளே இருக்கிற ஆசிரியம் வித்தியாசம் ஜாஸ்தியா இருக்கும். இந்துஸ்தானில இப்போ மத்தியமாவதியும் இந்த பிருந்தாவன சாரங்கள்னு பார்த்தா அவ அந்த இந்துஸ்தானி ஸ்டைல பண்ணா அது பிருந்தாவனின்னு சொல்றேன். இது மதிமாவது மகரி சரிம பண்ணி சரிப மரி கோரி சீரா சரி ம பனி சனி பாரி மணிரங்கு சரி காம பனி சனி பரிசாத்து எல்லாம் ஒவ்வொரு சுரம் வித்தியாசமா. ஆனா மத்தியமாவதிக்கு ரி அசயம் ஸ்ரீராத்திரி அஜயம் ஸ்ரீ வரல்ல நமஸ்துப்யம் ஸ்ரீ ஹரே ராம் தர்ம சௌவதனி நீ நிறைய பாத சொல்லலாம் ஸ்ரீராம மத்தியமாவத்தியம் அல கலாட கனி இந்த முன்னூச்சி மயிர் ஆடுறத சொல்ற அந்த இடத்துல அல கலாட கனி அல கலாட கனி பிருந்தாவனா சாரன்னு சொல்றாங்க பிருந்தாவனின்னு சொல்லுவா பிருந்தாவன் சாரன் நம்ம நம்ம பயணமான பூபாலம் பவுளி ரேவகுத்து இல்ல கிட்ட கிட்ட இருக்கிற ஊர். ஆனா பூபாலம்ன்றது தோழி ஜென்மம் இந்த பவுளிக்கும் பூபாலத்துக்கும் சரண சரண சாதாரண காந்தாரம் பேர். ஆனா அது பிடிக்கிறது சாதாரணம் இல்லை கஷ்டம் அது அந்த கொண்டு விடும் சரிக்கா அதுக்கு ரொம்ப பயந்தது ரொம்ப பயந்தது அதுலதான் தழுவும். அதனால இப்ப பாமரஜன்கள் பஜனையில பாடுறவா இவெல்லாம் பாடும்போது இந்த காவல் தான் அவளுக்கு வந்து நிற்கும். அதனால இந்த பூபாலம்ன்றவா தெரிஞ்சு வித்வான்கள் பாட முடியும். பாமரஜன்கள் பாடும்போது சுரஞானம் இல்லாதவா பாடும்போது அவளுக்கு ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர அது அந்த அது வந்துடும் தரண தனிதாப்பா பவுலு சதாப்பான ரேடு
டப காரி சாதரி சரி கப காரி சாதரி ரேவகுப்தின்றது நிஷாத இல்ல மெலுக்கோ வையமம் மேலுக்கோ ராமா மேலைன சீதா சனிதாபௌ சாதாபா திரகபலமே தாபதசதாபா அது ரேவ அதுவும் பழமையான ராகம் அதனால சுரங்கள் இந்த கணக்கு முறையில சொல்றேன் சில இந்த சுரங்கள்லாம் இருக்கலையோ இந்த ஒண்ணுக்கு உறவு ஒரு கணித முறையில தான் அமைஞ்சு இந்த இன்டர்வல்ஸ் பார்த்தோம்னா சாவுக்கு மேல் சா சா இது 300 வைப்ரேஷன் இருந்தா அது 600 இருக்கும் சாப்பா அது 450 வைப்ரேஷன் ஒரு செகண்டுக்கு இந்த தஞ்சை மீட்டினா இது 300 இருந்தா கீழ்சா மேல் சா 600 இந்த பஞ்சமம்ன்றது 450 ஒன்றரை பங்கு இருக்கு மத்தியமம்ன்றது ஒன்னே ஹால் காந்த அந்தரகாந்தானது 1 1 1/5 அப்படி இருக்கு அதனுடைய வைப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கு அப்படி பார்க்கும்போது சாப்பா சாக்கும் பாக்கும் உள்ள இடைவெளியும் சாக்கும் மாக்கும் உள்ள இடைவெளி சேர்த்தா மேல் சாவுங்க சாப்பா பாசா இந்த பாசாக்கு உள்ள இடைவெளியும் சா மாக்கு உள்ள இடைவெளியும் உண்டு வீணையில பாக்கலாம் சா மா 2005 பாசா பாசாவும் சாமாவும் ஒரே இடைவெளி போட்டு காட்டு ரெண்டும் ஒரே பார்த்தா அப்போ இந்த ரெண்டுன்றது இஸ் மேட் அப் ஆஃப் 3/2 அண்ட் 4/2 3/2 4/3 பிரிக்கனா ரெண்டு அந்த 3/2 இருக்கும் இல்லையோ அந்த 3/2ன்றது ரெண்டு இன்டர்வல் சேர்ந்தது என்னென்ன 5/4 அண்ட் 6/5 இந்த ரெண்டு இன்டர்வல் சேர்ந்தது இது 5/4 காப்பா இத ஆராய்ச்சி பண்ணி ஹெம் ஹோல்ஸ் எல்லிஸ்னு ரெண்டு பேர் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால ஆராய்ச்சி பண்ண இந்த ஸ்வரங்கள்லாம் வை டூ நோட்ஸ் பிளீஸ் வை இஸ் மியூசிக் பிளீசிங் அவ ஆராய்ச்சி பண்ண இருந்துட்டு போட்டுமே இல்லவா ஏன் அப்படி இனிமையா இருக்கு இப்ப இந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் பாருங்க மேல் சா 2/1 ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு பேர் சா 1 இருந்தால் மேல் சா 2/1 பஞ்சமம் 3/2 மத்தியமம் 4/2 அந்தரகாந்தாரம் 5/4 சாதாரண காந்தாரம் 6/5 சதுஷி லட்சபம் 9/8 சுத்த லட்சபம் 16/15 இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்களான்னா நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு ஒண்ணுதான் வித்தியாசம் சா 1 இருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இப்போ இது 300 இருந்தா அது 600 இருக்கு இது 1 இருந்தா 1 வச்சிருந்தா எல்லாருக்கும் இசுரோமா இருக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சா 1 என்று வச்சுக்கொள்வோம் ஒரு வைப்ரேஷன் இருக்காது 1 என்று வச்சுக்கொண்டா மேல் சா 2 பஞ்சமம் 3/2 மத்தியமும் 4/2 அந்தரகாந்தாரம் 5/4 சாதாரண காந்தாரம் 6/5 சதுஷ்டி ரிஷபம் 9/8 சுத்த ரிஷபம் 16/15 நியூமினேட்டருக்கு டினாமினேட்டருக்கும் ஒண்ணுதான் ஒண்ணு டிஃபரன்ஸ் இது வந்து தீஸ் நோட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அட் அலிக்வாட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் 9 பிரிவா பிரிச்சு அதுல ஒரு பங்கு தள்ளினா அங்க ரிஷபம் போயிடும் 6 பிரிவா பிரிச்சு அதுல ஒண்ணு தள்ளி வச்சா சாதாரண காந்தாரம் 5 பிரிச்சு தந்தி பிரிச்சு 1/5 வச்சா அந்தரகாந்தாரம் போயிடும் 1/4 மத்தியம் போயிடும் 1/3 பஞ்சம் போயிடும் 1/2 ஷட்ஜம் போயிடும் நீங்க சாவி வச்சுக்கொண்ட மேல் சார் 2 பஞ்சமம் 3/2 மத்தியமும் 4/2 அந்தரகாந்தாரம் 5/4 சாதாரண காந்தாரம் 6/5 சதுஷ ரிஷபம் 9/8 சுத்த ரிஷபம் 16/15 நியூமினேட்டருக்கு டினாமினேட்டருக்கும் ஒண்ணுதான்
ஒன்னு டிஃபரன்ஸ். இது வந்து தீஸ் நோட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் அலிக்வாட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஒன்பது பிரிவா பிரிச்சு அதுல ஒரு பங்கு தள்ளினா அங்க ரிஷபம் பிடிச்சோம். ஆறு பிரிவா பிரிச்சு அதுல ஒன்னு தள்ளி விரிச்சா சாதாரண காந்தாரம். அஞ்சா பிரிச்சு தந்தி பிரிச்சு ஒன் பிப்த்ல வச்சா சந்திரகாந்தாரம் பேசும். ஒன் ஃபோர்த்ல மத்தியம் பேசும். ஒன் தேர்ட்ல பஞ்சம் பேசும். ஹாஃப்ல சட்டம் பேசும். நீங்க சாவி மேல் சாவி அந்த சா தஞ்சது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் பாதி பாதி ஹாஃப்ல வரும். ஹாஃப்ல வரும். இப்ப வைப்ரேஷன் வந்து டபுள் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அந்தரகாந்தாரமும் சாதாரண காந்தாரம் 5/4 6/5 சேர்ந்தது தான் பஞ்சமத்தினுடைய ஸ்தானம். அதாவது காவ சா வச்சுனா பா வந்து சாதாரண காந்தாரம் சா. இது நேச்சுரல் இன்டர்வல்ஸ் இருக்கு. இது பஜனையில பாடுறான்னு சர்வத்தில் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்றாள் இல்லையா. கோவிந்த கோவிந்த இது யார் சொல்லிக் கொடுத்தா அவளுக்கு? அது காதுக்கு இந்த சுரங்கள் இனிமையா இருக்கு. அதுதான் அவ கண்டுபிடிச்சா அந்த ஹெம்ஹோல் சொல்ல கண்டுபிடிச்சா. சார் இந்த நிஷாதம் என்ன நிஷாதம் என்ன வேல்யூ இதுக்கு? 1255/750 அப்படின்னு நம்ம போட்டுமான ஒரு வைப்ரேஷனை போட்டு மீட்டினமானா இந்த காது என்ன சொல்றா வாண்டாம். தி இயர் ஹியூமன் இயர் ரெவல்ஸ் இன் ஸ்மால் ஃபிராக்ஷன் 2/1 3/2. எப்படி திரும்ப காதுக்கு நமக்கு கண்டுபிடிக்கிறது? இந்த இந்த ஆதார சுருதியை முதல்ல வாங்கிக்கிறது மைண்ட் காது வழியா போய் அது பிக்சர் இருக்கு. அதோட சுலபமா காதுனால அந்த பிராக்ஷனை போடக்கூடிய 2/1 3/2 நம்ம கொடுத்தமான அந்த காது அந்த முன்னால இருந்த பிக்சர் இந்த சா பிக்சர் அந்த பிக்சரையும் இதையும் வச்சு பாக்குறது ரெண்டும் ஈஸியா அதுக்கு அந்த பிராக்ஷனை போட முடியறது. பேக் பேக் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 1255 ஏதாவது போட்டீங்களா அது பிடிக்கும். சுருதி சேரலன்னா காதுக்கு ஏன் வெறுப்பா இருக்குதான் காரணம். சுருதி ஏண்டா ஏ ஆ நீ ஏன் சொல்ற நீ கண்டுபிடிச்சா பெஸ்ட் யூனிசன். சில பேர் வயலின் வில்ல போட்டவுடனே ஆகணும் என்ன நடந்துருக்குன்னா அதான் பேசுகிறேன். அது அது வந்து அந்த விவாதிய விவாதியில் என்ன சுவாரஸ்யம் கண்ணு வெறுப்பா இருக்கும் இல்லையோ. எப்படி வெயில் நல்ல கோடை வெயில்ல வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிழல் வந்தவொடனே ஹாவா அப்போ அந்த எவ்வளவுக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவு கூட இப்ப சின்னால சுகம் ஜாஸ்தியா இருக்கும். அது போல இப்போ வராளி மதியம் பாருங்க ரொம்ப வெறுப்பான விவாதி சொன்னாங்க. பஞ்சமத்து கிட்ட ரொம்ப கிட்ட போயிடுதுன்னா பீட்ஸ் அடிக்கும். எப்போ ரொம்ப கிட்ட இருக்கிறவா தான் நம்ம விரோதம் ஜாஸ்தி. இப்ப கலிபோர்னியா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க அவனால நமக்கு ரொம்ப இல்லை. அதுபோல இந்த சுரங்கள்ல இந்த 300 வைப்ரேஷனுக்கு 298 வைப்ரேஷன் இருக்கு பாருங்க. இது இருந்ததுன்னா பீட் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கும். அது பீட்ஸ்னு பேர். அது 250 இருந்ததுன்னா அதுக்கிட்டே வராது. நீ பாட்டுக்கு இருந்துட்டு போக பெருப்பா இருக்கு. 298 297 அங்க ரொம்ப கிட்ட கிட்ட போக போக உங்களுக்கு வெறுப்பு ஜாஸ்தி. இப்போ இந்த விவாத ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன சௌரியம்னு கேளுங்க. அதான் சார் சௌரியம். எவ்வளவு அப்படி ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ரிலீஃப்னு பேர். அவ வெஸ்ட் வெஸ்டர்ன் மியூசிக்லயும் அது மாதிரி அந்த ஏலியன் நோட்ஸ் அதுக்காக தான் போடுறாவ. இது எவ்வளவு கூட வெறுப்பா இருந்தோ அவ்வளவு கூட நல்லா இருக்கு. நான் போனா போடுங்க விவாதி சொல்றதுனால அதுதான் அனுகூலம். நம்ம சத்ருவா இருந்ததுனால அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்த உடனே நமக்கு இன்பம். அதுக்கு ரிலீஃப்னு சொல்றா வெஸ்டர்ன் மியூசிக்கு. அவ போடுற பதில்
நான் அந்தரகாந்தா நல்ல சேர குடிச்சிடும். இந்த வெறுப்பு இருக்க அப்புறம் இது வந்த உடனே கடல் இன்பமா இருக்க. பைபிள் அதுக்கு ஒண்ணு இல்ல, அது பக்கத்துல இருக்கிற சுரத்தினால அதுக்கு விவாதித்தம் வருதே தவிர அந்த சுரத்தினால ஒண்ணு இல்ல. சரி இதுவா இருக்க இல்ல சரி பக்கத்துல பிடிக்கும்போது இது அந்தரகாந்தா இன்டர்வல், காப்பா சாதாரண காந்த இன்டர்வல். இத உள்டா மாத்தினமான என்ன இருக்கு சகா காப்பா, அப்ப அது அந்தரகாந்தா இது சாதாரண காந்தா. இது சாதாரண ஜனங்களால இந்த அந்தரகாந்தாரம் வந்து ஓவர் டோன்ல நமக்கு நல்லா அடிக்கிறது. தம்புரா மீட்னமான அந்தரகாந்தாரம் பழிச்சுன்னு கேக்குறது, சா கேக்குறதோ இல்லையோ அந்தரகாந்தாரம் கேக்குறது. அதனால என்ன இருது குன்றைக்கும் போடும்போது சொல்றோம், நம்ம பார்வதி பதையேன ஹர 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 மகா ஹகான அப்படிங்க. இந்த பிரின்சிபிளை வச்சுருந்தா மேனாடு சங்கீதம் போய் உறுதியாச்சு. இந்த ஓ இந்த மூணு சுரத்துலாம் விஷயம் இருக்கேன்னா அந்த மூணு சுரத்தை வச்சு கார்டு பில்ட் பண்ணி ஒவ்வொரு சுரத்துக்கும் மாதிரி ரூட்டு தேர்டு ஃபிஃப்த்து வச்சு கார்டு பில்ட் பண்ணாவோ. நம்ம அங்க போல சாப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பின்னால ஒண்ண ஒரு சுரத்தை வச்சு அந்த பழைய மெமரி இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு அப்புறம் தான் வருது. காப்பா தாசா தா சொல்லும்போது பின்னால் முன்னால சொன்ன கா இருக்கங்க சரி காதா கா பா தசா சா பசா சா கா பசா கா பசா சொல்லும்போது சா சொல்லும்போது கா பா சொன்னது நம்ம லிங்கர் பண்றது. அப்ப அது ஒரு கார்டு ஆச்சு, நம்ம புரோக்கன் கார்டு. அவளுக்கு ஒரே சமயத்தில் உபயோகப்படுத்துவா காது ஒருத்தன் சொல்லிட்டு உன்னு பான்னு பாயிண்டு நீ நீ பா கா பிடி. இதுல சா இருக்கு நான் பா பிடிக்க போறேன், இவர் கா பிடிக்கிறேன். இது மூணு சேரும் போது எப்படி இருக்கு இந்த பிரின்சிபல் இது ஆறு மணி இருக்கு. இது அவன் மேலாட்சி செஞ்சிருந்த நமக்கு வந்து இந்த ஆறு மணியை பிரிச்சு பிரிப்போம். இதாப மகரி இப்ப மகரி மகரி சகோதரி மகரி ரிமபதா பரிதபதா ரிதா சுத்த ரிமா சரி உபயோகப்படுத்திருக்க பெரியவாள் உபயோகப்படுத்திருக்க லலிதா அது வேற கர்த்தா இது வேற கர்த்தா. மகமதா நிசனிதாமா சூரியகாந்தம் தெரியும் வசந்த மயமலை கொடுக்க தெரியும் லலிதா சரிகாமதா சனிதாமா லலித பஞ்சம் லலிதாவோட பஞ்சமம் சேர்த்தா லலித பஞ்சம் சரி கமதானி சனிதா மா பாரி இது கிட்ட கிட்ட எல்லாமே பல ராகங்கள் இருக்கு. சரி கமதானி சனிதா மா பாமகரி சா லலித பஞ்சம் சமகமதானி சனிதரி மரசு சகமதானி சனித மா பகரி சா தக்கா இதெல்லாம் பழைய ராகங்கள். சரி மப தாப மரி சாப்பாடி இதெல்லாம் மாயாமலை ஒழிக்கிறீங்க. சபா பத பனி சா சாணி தாசா தேவரஞ்சினு இதெல்லாம் மாயாமலை ஒழிக்கணும். மாயாமலை கூட நிறைய பெரிய சம்சாரி அது நிறைய குழந்தைகள் இருக்கு அதுவும் ஹரிக்கா போதும் ப்ராலிஃபிக் தர்பார் நாயக் நாய்
மைக்கி கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, தர்பாரா கொஞ்சம் தர்பாரா வர. யோசனா கமல லோச்சனா கதர கதர ராமர் காட்டுக்கு போயிருந்த போது இந்த முனிவர் எல்லாம் காலில் விழுந்து விழுந்தார். விழுந்து எங்களை காப்பாற்றணும், இந்த அரக்கர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, நான் உங்களுக்கு அபிப்பிராயம் கொடுக்குறேன், இந்த ராஷ்டிரெல்லாம் அழிக்கிறேன். சீதை கேண்டே இருந்தார். அவெல்லாம் போன பிறகு உங்களை தானே என்ன என்ன இந்த அரக்கர்கள் உங்களுக்கு என்ன பண்ண கேளு, நீங்க அவளெல்லாம் அழிக்கிறேன்னு வாழ்க்கை சொன்னாள், உங்களுக்கு அவ என்ன தீங்கு பண்ண அப்படின்னு சொல்லும் போது சுமாரியே நத்து சிக்ஷையே. நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன், சுமாரியே உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன், நத்து சிக்ஷையை உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் போதிக்கல உங்களுக்கு அப்படின்னு அந்த விஷயத்த இருந்தாலும் நீங்க வினாவீரம். அவ உங்களுக்கு ஒரு தீங்கும் பண்ணாது இருக்கும்போது அது ஐரேனி பாருங்க, அப்ப பிரிஞ்சு தீங்கு பண்ண போறான் பின்னாலதான் ராட்சச. ஒரு தீங்கு பண்ணாது இருக்கும்போது நீங்க அவளை அழிக்கிறேன் வாழ்க்கை நீங்க ப்ராமிஸ் பண்றீங்களா, இது நியாயமானது கேக்குறா சீதை. அப்ப சொல்றா இந்த நாய்க்கு எப்படி பேசுவான்றது, மாறியே நச்சு சிக்ஷிங்க அப்படி சாஸ்தா. இப்ப இதே வேற பொம்னாட்டியா இருந்தா நீ என்ன எப்படி பண்ற கேக்கலாம், வினா வைதம் அதான் நாய்க்கு நாய்க்கு தர்பார் வச்சார். மாறையே நது சிக்கலு ஏ காவியத்துக்கும் வேதங்களுக்கு வித்தியாசம் சொல்வாங்க. வேதம் என்ன சொல்லும், தர்மம் சர சத்தியம் வத உண்மை பேசியது. காவி என்ன சொல்லும், அழகா சொல்லும். ராமாயணத்தை சொல்லி வைப்பா ராமோ துர்ல பாஷத்தினா பேசும். இது காந்தா சம்ஹிதனுக்கு எப்படி ஒரு மனைவியானவள் எப்படி எடுத்து சொல்லுள்ள விஷயத்த, சீதை போன்ற ஒரு நல்ல உத்தம ஸ்திரீ எப்படி பேசுவார்னா அதான் நாயக் நாயக்கு போல பேசுவாங்க. தர்பாரா நடத்தும் ஆ
Na 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 na